வருடாந்த இறுதி விழா பணிப்பாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வினை நடாத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய முகமது அலி சித்திக் அவர்களே, இங்கே அதிதிகளில் அதிதியாக வருகை தந்திருக்கின்ற என் அன்புக்குரிய ஆசிரியரும் முன்னாள் கல்வி பணிப்பாளருமாகிய ஆதம்பவாசகர் அவர்களே, இந்த இன்றைய விழாவின் கதாநாயகர்களான எங்கள் அன்புக்குரிய செல்வங்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுக்கு பெற்றோர்களை பொறுத்தவரையில் எங்களுடைய பிள்ளைகள்தான் எங்களிடம் இருக்கின்ற அல்ல இருக்கப் போகின்ற சொத்துக்களில் மிக முதன்மையான சொத்தாக நாங்கள் கருதுகின்றோம். அப்படிப்பட்ட இந்த சொத்துக்கள் இந்த இளம் பிராயத்தில் முன்பள்ளி பாடசாலைகளில் இந்த பிள்ளைகள் போகின்ற போது ஒரு விதத்தில் ஒரு வகையில் நாங்கள் கூறப்போனால் களிமண்ணை போன்றவர்கள்தான். இவர்களை வடித்தமைப்பது எதிர்கால சவால்களை சமாளிக்கக்கூடிய வகையில் இவர்களை ஒரு அடித்தளத்தை விடுவது இந்த முன்பள்ளி பாடசாலைகளில்தான் இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய சமகால சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் ஆங்கிலம். எல்லா படித்தோர்களும் கல்வி அதிகாரிகளும் எல்லோருமே சாதாரண பெற்றோர்கள் உட்பட எல்லோருமே நாங்கள் ஆங்கிலத்தின் அவசியத்தை உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் எங்களது பிள்ளைகளுக்கு இந்த ஆங்கிலத்தை ஊட்ட வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் எல்லோருக்குமே இருக்கின்றது. அந்த வகையில் பாடசாலையினுடைய ஆரம்ப முன்பள்ளி பாடசாலைகளில் இவ்வாறான ஒரு ஏற்பாட்டை செய்வதில் மிகவும் பாரிய கைங்கரியம் ஒன்றை செய்து வருகின்ற இந்த ரைட்வே நேசரியை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பாராட்டாமல் இருக்க முடியாது. இந்த ரைட்வே நேசரி ஆரம்பிக்கப்பட்டு இது இரண்டாவது வருடாந்த இறுதி விழா நடைபெறுகின்றது. மூன்றாவது வருடத்திற்கு இது தன்னுடைய காலடியை பதிக்க காத்திருக்கிறது. உண்மையில் ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை கொண்டு தானும் ஒரு ஆசிரியர் என்ற அடிப்படையில் இங்கு அநேகமான பெற்றோர்கள் ஆசிரியர்களாக இருக்கின்ற காரணத்தினால் சின்ன வயது பிள்ளைகளுக்கு கற்பிப்பதுதான் மிகச் சிரமமான விடயம். அப்படி இருந்தும் கூட இதன் பணிப்பாளர் உட்பட அதன் விசேஷமாக அதிபர் ஏனைய ஆசிரியர்களின் மிக அயராத முயற்சியின் காரணமாக இந்த மாணவர்களை மேடையிலேயே ஏற்றி அவர்களுக்கு தெரிந்தவற்றையாயினும் சொல்லுவதற்கு கூச்சமில்லாத ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்கின்றார்கள் என்றால் அது பாராட்டப்படாமல் இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இதே பாடசாலையில் நான் கல்வி பொதுத்தரதர உயர்தரம் படித்து கொண்டிருக்கின்ற வேளையில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த பாடசாலையில் இருக்கிற வெள்ளி விழா மண்டபத்தினிலே ஒரு இஜிரி விழா பேச்சு போட்டியில் கலந்து கொள்வதற்காக ஒருவர் வந்தார். வந்து பேச்சு போட்டியில் கலந்து கொள்வதற்கு மேடையில் அவரை அழைத்த போது அவர் வந்து எதுவுமே பேசாமல் சும்மா நின்று கொண்டே இருந்தார். சிறிது நேரத்தின் பின்பு பார்வையாளர்கள் சிரித்தார்கள். இருந்த ஜட்ஜஸ் சொன்னது, நீங்கள் சிரிக்க வேண்டாம், பேச்சாளர் பேசும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும், நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் அவர்களை அழைத்திருக்கின்றார்கள். கௌரவ அதிதியாக எங்களுடைய வலய கல்வி பணிப்பாளர் தௌபிக் சார் அவர்களை அழைத்திருக்கின்றார்கள். உண்மையில் இதுவே ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் எப்பொழுதும் ஒரு இவ்வாறான ஒரு நிகழ்வுக்கு ஒரு அரசியல்வாதியை அழைத்து ஏதாவதை கேட்பதுதான் வழக்கமான நிகழ்வாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்று ஒரு விசேடமாக ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் இங்கு அவர் வருகை தராதிருந்த போதிலும் கூட
நான் அதனை பற்றி கூற வேண்டும் என்று எனக்கு தென்படுகிறது. ஏனென்றால் பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் என்ற அந்த பதவியானது சாதாரண இவ்வாறான ஒரு ஃபங்க்ஷன்களுக்கு கலந்து கொள்கின்ற அளவுக்கு நேரமுள்ள ஒரு பதவி அல்ல. ஏனென்றால் பல்கலைக்கழகத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும், பல்கலைக்கழக உபவேந்தர்களை அவர்களை எப்பயாவது ஒரு நாள் அவர்களின் மிகவும் தேவையான ஒரு காரணத்துக்காக சந்தித்திருப்பார்களே ஒழிய, அல்லது தங்களுடைய பட்டமளிப்பு விழாக்களில் அவர்களை பார்த்திருப்பார்களே தவிர சந்திக்கவே முடியாது. அப்படியான ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருப்பவர் அவர்களை இந்த பணிப்பாளர் இந்த இதன் அதிபர் அவ்வாறு ஒரு முடிவை எடுத்து அழைத்திருக்கின்றார்கள் என்றால் அதுவும் ஒரு வகையில் பாராட்டப்பட வேண்டிய விடயம்தான். ஏனென்றால் இந்த கல்வியின் அவர் வருவார் இங்கே, அவர் இருக்கத்தக்கதாக முகத்துதிக்காக அல்லாமல் இல்லாத வேளையிலேயே சொல்லுவது சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். உண்மையில் இந்த நிகழ்வுக்கு அவர் பிரதம அதிதியாக வருவதற்கு தான் உடன்பட்ட ஒரு விடயமே கல்வியின் அவசியத்தை உணர்த்துவதாகவே நான் கருதுகிறேன். அவ்வாறு ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருக்கின்ற ஒருவர் இந்த மாணவர்களின் சிறார்களின் முன்பள்ளி பாடசாலை மாணவர்களின் பிள்ளைகளின் நிகழ்வில் கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சிக்குரிய விடயம். இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் இவர்களுடைய கல்வியில் ஏதேனும் தவறு தற்செயலாக ஏனும் இடம்பெறுமாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் அந்த பிழை தென்படும். எனவே இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் அந்த பிள்ளைகளுக்காக சிந்திக்கின்றோமோ, உதாரணமாக பாடசாலைக்கு முன்பள்ளி பாடசாலைக்கு அந்த பிள்ளைகள் வருகின்ற போது ஒரு 11 மணி வரையும் காலையில் 7:30 to 8 o'clock 11 மணி வரையில் அந்த பிள்ளைகள் அந்த ஆசிரியர்களின் கைகளில் இருக்க போகிறார்கள். அவர்கள் பிற்காலத்திலே நெறிபுரளாத வகையில் ஒழுக்க மீனவர்களாக வந்துவிடாத வகையில் ஒழுக்க சீலர்களாக நேர்மை உள்ளவர்களாக எதிர்கால சவால்களை சமாளிக்கக்கூடிய திறமை உள்ளவர்களாக அவர்களை உருவாக்குவதற்கான வழிகாட்டுவது மிக அவசியமான விஷயம். அது பணிப்பாளர் உட்பட அதிபர் ஏனைய ஆசிரியர்கள் மிக கைங்கரியமாக நீங்கள் செய்து வருகிறீர்கள், நாங்கள் பாராட்டுகின்றோம். இன்னும் அந்த விடயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் உங்களை மிகவும் அது ஒரு சேவையாக நீங்கள் செய்வதை விட இன்னும் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். நீங்கள் பெற்றோர்கள் உதவி செய்யவில்லை, இந்த நிகழ்வினை சிறப்பிக்க முன்வரவில்லை என்றொரு ஒரு மனக்கவலையோடு இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். அவைகளையெல்லாம் நீங்கள் ஒரு விரதத்தில் வைத்துவிட்டு இதனை நீங்கள் ஒரு சேவையாக கருதி இன்னும் இன்னும் இதில் ஒரு வளர்ச்சிப்படியை நீங்கள் காட்ட வேண்டும் என்று நான் மிக வினயமாக பெற்றோர்கள் சார்பிலே வேண்டிக் கொள்கின்றேன். ஏனென்றால் சரியோ பிள்ளையோ பிள்ளைகள் ஒரு ஆங்கில சொல்லை முதலில் உச்சரிக்கின்றதே என்ற ஒரு அந்த அவசியத்தை உணர்ந்து நீங்கள் அந்த நடவடிக்கைகளில் கட்டாயம் சளைக்கக்கூடாது, பின்வாங்கக்கூடாது.